இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டக்குன்னு குழந்தைங்க ஒரு பலகாரம் செய்யறதுன்னா வீட்டுல இருக்க இட்லி மாவு வச்சு எப்படி ஒரு பலகாரம் செய்யறதுன்னு பாப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். இட்லி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன், ஜீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். இட்லி மாவுல மாவுல உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன். நமக்கு தேவை எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம். இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சு போடுவோம் எண்ணெயில. ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டுக்குவோம். இந்த வெங்காயத்தை அப்படி உடச்சி விட்டுறணும். அடுத்து ஜீரகம் கொஞ்சோண்டு ரெண்டு வரல, செரிமானத்துக்கு நல்லா இருக்கும். கருவேப்பிலை தேவையான அளவு, இந்த பச்சை மிளகாய். இவங்க ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன், பார்த்துட்டு இவங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் வேணும்னா. இப்படி கொஞ்சம் கெட்டியாகவே தான் இருக்கும் இட்லி மாவு, அதே மாதிரி கரைச்சிக்கணும். இப்போ எண்ணெயில் எடுத்து போட்டுருவோம். சீக்கிரமாக செஞ்சிடலாம், நல்லா சூடாகவும் நல்லா வாசமும் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, இப்போ இந்த மாவு கலவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். கொஞ்சம் லைட்டாக வெந்தோடனே லைட்டாக மெதுவாக பின்புறம் திருப்பி விடுவோம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கணும், அப்படி தான் பலகாரம் சூப்பராக நல்லாயிருக்கும். இது வந்து மாவு புளிக்காமல் இருக்கணும். இது சட்னி, தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோன்னா எடுத்துடுவோம். ரொம்ப வெந்தாலும் கடுகடுன்னு இருக்கும், சாப்பிட முடியாது. இதெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லி மாவில் செஞ்ச பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாயந்தரத்தில் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம்.